தலைமுடி அடர்த்தியாக வளர்றதுக்கு செம்மையான ஒரு வழிமுறையை நம்ம சொல்ல போறோம். அதோட பயன்களையும் சொல்றேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் நல்லா சுத்தம் செஞ்சு கழுவி வச்சுக்கோங்க. கழுவினதுக்கு அப்புறம் இதை சுத்தமான ஒரு டம்ளர்ல வந்து போட்டு அதுல தண்ணீரை வந்து ஊற்றி இரவு முழுக்க அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. மறுநாள் காலையில ஊறிய கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த ரெண்டுத்தையும் அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணீரை கீழே ஊத்திடறாதீங்க, வடிகட்டிய தண்ணீரை தூரமா வச்சுக்கோங்க. நல்லா ஊறிய இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் இந்த ரெண்டுத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதோட மூன்று பெரிய நெல்லிக்காயை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த நெல்லிக்காயை நல்லா சுத்தம் செஞ்சு கழுவி அதுக்குள்ள இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் நீக்கிடுங்க. நீக்கிட்டு நெல்லிக்காய் மேல இருக்கிற அந்த சதைப்பட்டை வந்து மிக்சி ஜார்ல வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மூன்றதையும் நல்லா நைஸா பேஸ்ட் போல வந்து அரைச்சு வச்சுக்கோங்க. அரைக்கிறப்போ அந்த தண்ணீர் வந்து தேவைப்படும், அரைக்கிறதுக்கு அந்த தண்ணீர் எந்த தண்ணீர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே ஜீரகம் வெந்தயம் வந்து ஊற வச்ச தண்ணீர் வந்து எடுத்து வச்சிருக்கீங்களா, அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணீர்லயும் நிறைய விதமான சத்துக்கள் வந்து இருக்கும், அதனால அந்த தண்ணீரை வந்து வீணாக்காதீங்க. அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு நல்லா வந்து பேஸ்ட் போல வந்து அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மெல்லிய காட்டன் துணியில வந்து சேர்த்து நல்லா கிரீம் போல வந்து வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சக்கையை வந்து தூரமா வந்து தூக்கி போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவிற்கு விளக்கெண்ணெய் வந்து அதில் வந்து சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த ஹேர் பேக் வந்து நல்லா கலந்து உங்களுடைய தலைமுடி முழுக்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் தலையை வந்து நல்லா வந்து ஏதாவது ஒரு துணியால் வந்து கட்டிக்குங்க. ஸோ அந்த மட்டுமே வந்து போதும், இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவரால் தலையை வந்து கட்டிக்குங்க. வெந்தயத்தோட குளிர்ச்சி தன்மை கடுமையாக ஜலதோஷம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்ல. ஏன்னா நீங்கள் ஜீரகம் சேர்த்துருக்கிறதுனால தலையில் வந்து நெல்லிக்காய் அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்காம அதை வந்து தடுத்து நிப்பாட்டிடும். ஸோ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து நீங்க தலையை வந்து அலசிடலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்க பண்ணா போதும், தலைமுடி நல்லா அடர்த்தியாக வலிமையாக வந்து வளருங்க.